கல்யாணத்தையே முடிச்சு போட்டாயிங்க, முதலறவுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணாம இருப்பாங்க? அதெல்லாம் என்ன மலர், ஒரு காட்டன் புடவைய கட்டி தயாரா இருப்பா. மலரும் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு சல் சல் சல்லுன்னு நடந்து வந்து ரூம் கதவை சாத்தி இருப்பா. அப்புறம் மெதுவா வெற்றி கிட்ட வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமான்னு சொல்லி இருப்பா. அப்புறம் அவ அவளை தொட்டு தூக்கி இருப்பான். ரெண்டு பேரும் சொம்பு பால சொல்லி அப்படியே குடிச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே லவ் லுக் விட்டுக்கிட்டு மெதுவா மெதுவா சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல சலூன் கடை வச்சிருக்க மாதிரிதான? ஏய், என்ன மாதிரி இங்க வந்திருக்கிற? அழகரன் போன் பண்ணி வர சொன்னாருன்னு இருட்டுல முடி வெட்ட போறியா? பாத்தியா, கண்டமே நீ வெட்டி விட்டுற போறா. மாறி கப்பல தண்ணி எடுத்து வந்து வக்காரு. சரிங்க, கப்பல தண்ணியா? என்ன பண்ண போறாங்க? எல்லாரும் காலல் தொழில தாடி வைப்பாங்கல்ல, ஆனா நம்ம பங்கு தாடி எடுக்க போறாரு. நம்ம பங்கு வித்தியாசமா பண்ணுவாரு. என்ன செய்ய கட்டிங்கா செய்வீங்க? அட்ரா மொட்டைய மொட்டையா? ராத்திரி நேரத்துல மொட்டையா? ஆமா, அட்டின்னு சொன்ன. யோ, உனக்கு என்ன பைத்தி பயம் புடிச்சிருக்க? இப்ப எதுக்கு மொட்டை அடிக்கலாம்? நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கணும். மாரி அண்ணா, அட்ரா மொட்டைய அழகு வேணாயா? மாரி அடின்னு சொன்னேன். சரிண்ண,
என்னைக்கு நான் மலர அடையிறனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில நான் வளப்பேன். இதுதான் என்னோட சபதம். வெற்றி உன்னை கொல்லாம விடமாட்டேன்டா. சேர்ந்து கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிட்டீங்களே, அந்த வீட்டு பொம்பளைங்க மனசுல என்ன இருக்குன்னு விசாரிச்சீங்களா? நான் முத நாள கேட்கணும்னு நினைச்சேன், அப்புறம் எங்க கேட்டா திட்டுவீங்களோன்னு பயந்து அமைதியா இருந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அவங்களோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இந்த கல்யாணத்துக்கு அவங்க எல்லாம் வரலன்னு தெரிஞ்சப்பவே நம்ம சுதாரிச்சிருக்கணுங்க. மாமியாரோட நாதனாரோட சப்போர்ட் எல்லாம் இல்லாம ஒரு பொண்ணு மருமகளா அந்த வீட்டுல எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? கல்யாணமாகி பொண்ணு மாப்பிள்ள முத முறையா வீட்டுக்கு வர்றாங்கன்னு கூட பாக்காம ஆர்த்தி தட்டை தட்டி விட்டுட்டு என் மகளை பார்த்து ராசி இல்லாதவன சொல்லி போட்டாங்கல. மலரதா மாரட கொண்டுட்டான்னு சொல்லிவிட்டாங்களே, இது அந்த கடவுளுக்கே அடுக்குமா? விடிஞ்சா கல்யாணம்னு தெரிஞ்சும் அண்ணனும் தம்பியும் வெளியே போனது என் மகளோட தப்பா? வேற எங்கேயும் கட்டி கொடுத்தா மலர் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதானே இங்க கட்டி கொடுத்தீங்க? நாம இருக்கும் போதே நம்ம கண்ணு முன்னாடியே மலர் எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு பாத்தீங்கல்ல. அங்க எப்படிங்க என் மாவ சந்தோஷமா இருப்பா? நாம இங்கிட்டு வந்த பிறகு இன்னும் என்னெல்லாம் சொல்லி மலர கரிச்சு கொட்டுறாளுங்களோ யாருக்கு தெரியும்? அத்துவான காட்டுக்குள்ள நம்ம புள்ளைய தனிய விட்டுட்டு வந்துட்டோம் எங்க. மலர் அங்க இப்ப எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காளோ. அப்படியெல்லாம் எதையும் நினைச்சு வருத்தப்படாத இந்திரா. அங்க என்ன மக தனியாவா இருக்கா? கூட அண்ணன் இருக்காரு, நாட்டரசே இருக்காக. அவங்க எல்லாம் கண்ணு கருத்துமா பாத்துக்க மாட்டாங்களா? என்னத்த நீங்களே இப்படி பேசுறீங்க? மருமகளுக்கு வீட்டு ஆம்பளைங்க துணை இருந்தா போதுமா? பொம்பளைங்க துணை எதுவும் வேண்டாமா? ஆம்பளைங்க 24 மணி நேரமும் மலர் கூட உட்காந்து பாத்துக்க முடியுமா? அப்படியே பார்த்தாலும் ஒரு நாள் பாப்பாங்க, ரெண்டு நாள் பாப்பாங்க, மூணாவது நாள் ஏதாவது சோழி வந்தா கிளம்பி வெளியே போயிட போறாங்க. அப்புறம் மலர் அங்க தனியா தானே இருக்க போறா. அவளுக்கு தேவையான எல்லா உதவியையும் எல்லா நேரத்திலையும் ஆம்பளைங்க கிட்ட கேட்க முடியுமா? பெருசா ஆம்பளைங்க துணை இருக்குன்னு பேசுறீங்க. என்னமோ அத்தா, வெற்றிக்கும் மலருக்கும் கல்யாணம்னு சொன்ன உடனே நான் கண்ணாத்தா கோயிலுக்கு போய் சீட்டு போட்டு பார்த்தேன். அந்த கண்ணுடைய தாயே எல்லாம் நல்லா வரும்னு உத்தரவு கொடுத்ததுனாலதான் நான் இந்த கல்யாண விஷயத்துல இறங்கினதா. நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? எவன் குடிய கெடுத்தோம்? நம்ம குடி கெடுறதுக்கு சொல்லு பாப்பமா. மலர் சந்தோஷமா இருப்பான்னு நம்புவோம். அந்த பையனை பார்த்தா நல்லவன் மாதிரிதாப்பா தோணுது. அத்தா, நீதான் எங்க வீட்டு பிள்ளைய வாழ வைக்கணும். உன்னதான் நம்பி இருக்கேன். நீதான் துணையா இருக்கணாத்தா. தாயே கண்ணாத்தா. எங்க என்ன? இன்னொரு முக்கியமான விஷயங்க. என்ன விஷயம்? அவங்க வீட்டுல சடங்கு எதுவும் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. நியாயமா பார்த்தா எதுவும் ஏற்பாடு பண்ண கூடாது.
அவ மனசு கொஞ்சம் மாறுற வரைக்கும் அவங்க பொறுமையா தாங்க இருக்கணும். அப்படி ஒருவேளை அவங்க சடங்குக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா அது மலரோட மனசை ரொம்ப காயப்படுத்துங்க. நீங்க எதுக்கும் அண்ணன் கிட்ட பேசி எதுவும் செய்ய வேணான்னு சொல்லுங்க. என்னங்க சொல்றேமா? அக்கா எழுந்திருங்கக்கா, மணி 7:30 ஆயிடுச்சு, எழுந்திருங்கக்கா. மலரு மலரு, ராத்திரியெல்லாம் தூங்காம இருந்தா? எப்ப தூங்கினு தெரியலையே. பேசாம கொஞ்ச நேரம் தூங்கட்டும். மணி 9 ஆக போகுது, இன்னும் உனக்கு தூக்கம் கேக்குதா? இப்ப வச்சுக்கிறேன். ஈசு, ஈஸ்வரி, சித்தி. கா, என்னக்கா? உள்ள பாருங்க, இந்த வீட்டு மகாராணி எப்படி தூங்குறாங்கன்னு. மணி 9 ஆக போகுது, எப்படி ஒய்யாரமா தூங்குறா பாரு. நான் ராத்திரியே சொல்லல, இவ அழுகிறதெல்லாம் சும்மா நடிப்புன்னு. மனசுல கவலை இருந்தா தூக்கம் வருமா? சின்னம்மா, வீட்டுல அப்பா ஐயான்னு யாருமே இவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல. இவள ஏதாவது பண்ணணும்னு தோணுது. சித்தி,
இனிமே இந்த வீட்டை கூட்டுறது, காலையில எழுந்து வாச தெளிச்சு கோலம் போடுறது, இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அதான் உங்க வீட்டுக்கு மருமக வந்துட்டால, அவளை பண்ண சொல்லு எல்லா வேலையையும். எவ்வளவு சொகுசா தூங்குற பாரு. புகுந்த வீட்டுக்கு போய் சீக்கிரம் எந்திரிச்சு வேலைய பாருன்னு இவளோட ஆத்தா கறி இவளுக்கு சொல்லி அனுப்பல போல இருக்கு. பவுனு, எழுப்பி விட அவள. கொஞ்சம் கூட பயம் இல்லாம 9 மணி வரைக்கும் தூங்குற பாரு. எழுப்பிடுவோம். மலர் மலரே தூக்கமா. ஓய் எந்திரி, ஓய் எந்திரிங்கறல்ல, எந்திரி. மா விடுமா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். என்னது அம்மாவா? ஓ, இன்னும் அம்மா வீட்டுல இருக்கன்ற நினைப்போ. எந்திரி. ஈசு, இது இன்னைக்கெல்லாம் எந்திரிக்காது. எப்படியும் கண்ணு முழிக்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் இவளை யார் தூங்க விட போறது? இவளா ஒழுங்கு மரியாதையா எழுப்பலான்னு நினைச்சா எந்திரிக்க மாட்டேங்கிறா. இவளெல்லாம் எப்படி எழுப்பணும்னு நான் காட்டுறேன். என்னடி 9 மணி வரைக்கும் தூக்கம்? புகுந்த வீட்டுக்கு போனா காலையில வெள்ளன எழுந்துக்கணும்னு உங்க வீட்டுல சொல்லி கொடுத்த அனுப்பல. 9 மணி ஆகுறது கூட தெரியாம தூங்குற நீ, உனக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருக்கும்? எந்திரி, எந்திரிச்சு போய் வாசல தெளிச்சு கோலம் போட்டு வேலை பாக்குற வழிய பாரு. ஓய் பொந்து கண்ணி, அப்பா வந்ததும் முகத்துல தண்ணி ஊத்துனேன்னு சொன்ன. ஏய், மரியாதையா எந்திரிச்சு எல்லா வேலையும் பாக்குற, இல்ல உன் கண்ணு ரெண்டையும் நோண்டி எடுத்துருவேன். வாங்கச்சினம்மா, ஆரம்பத்திலேயே வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலனா அப்புறம் நம்ம தலையில ஏறி உக்காந்துருவாங்க. Oh,
நல்ல மனமாற்றத்தை கொடுத்தா